வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்தில் அவருடைய 63வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் இவருக்கு ஜூடியா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கமிட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர், விவேக், யோகி பாபு, டோனியல் பாலாஜி உள்ளிட்ட பல நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. இந்த படத்திற்கு இசையமைக்க ஏஆர் ரோமான கமிட் பண்ணியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தளபதி 63 படத்திற்கான ஃபுல் ஸ்டோரியும் லீக் ஆகிருக்கு. இதுதான் தற்போது சோசியல் மீடியா பக்கம் ரொம்பவே வைரலாயிட்டு வருது. தளபதி விஜயும் கதிரும் ஒரே காலேஜில் படிக்கிற நண்பர்களாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவே ஃபுட்பால் டீமில் உலக அளவில் பெரிய ஒரு நட்சத்திரமாக திகழணும் அப்படின்றதான் இவங்களோட எண்ணமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கதிர் இறந்து போயிடறாராம். அவர் இறப்பு சாதாரணமானது அப்படின்றதான் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்களாம். ஆனால் அதுக்கு பின்னணியில் மர்மமான விஷயம் இருக்குது அப்படின்றத தளபதி விஜய் கண்டுபிடிக்கிறாராம். தன்னுடைய நண்பரை கொண்டவங்களை பழி வாங்குற கதையாக தான் இந்த கதை இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கதிர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு ஃபுட்பால் டீமையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காராம். இடையில் பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் நயன்தாரா ரெண்டு பேருக்குமான காதல் காட்சிகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும், நயன்தாரா விஜயை கலாய்த்து காதலிக்கும் ஒரு பெண்ணாக நடிக்கிறாங்க, தளபதி 63 படம் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் படமாக உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த படத்திலையும் தளபதி விஜய் ஃபைட் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. வெளிநாடுகளில் எடுக்கப்படுற சண்டை காட்சி தான் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னு வரும்போது யோகி பாபு, விவேக் இவங்க எல்லாமே காமெடியில் கலக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது அது டோனியல் பாலாஜியாவும், வெளிநாட்டு வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது ஷாக்கி ஷெரப், இவங்க ரெண்டு பேருமே வில்லன்களை மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே டோனியல் பாலாஜி சம்மந்தப்பட்ட வில்லன் காட்சிகள் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஷாக்கி ஷெரப்பை இந்த படத்தில் கமிட் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லனாக இருப்பார். வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு மெயின் வில்லனாக ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அரசியல் வசனங்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகளும் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா விளையாட்டை மையப்படுத்தி வரனால விளையாட்டுத் துறையில் இருக்க சில கசப்பான சம்பவங்களை இந்த படம் மூலம் தோல்வி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகிருக்கு. தளபதி விஜய் வந்து கிள்ளி படத்துக்கு அப்புறமா தற்போது தான் ஒரு விளையாட்டை மையப்படுத்தி நடிக்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் தான் தளபதி 63 படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஏப்ரல் மாதம் போய் அடுத்த கட்ட ஷூட்டை ஷூட் பண்ணியிருக்காங்களாம். அங்கே தான் ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுகளை ஃபைட் சீன் அப்படின்ற ஏகப்பட்ட சீன்களை எடுக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 7 நாடுகளில் இந்த படத்தோட ஷூட்டிங் நடத்த இருக்காங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகிருக்கு. சென்னையில் ரொம்பவே செலவழித்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட செட் போட்டிருக்காங்களாம். அந்த செட்டில் தான் தளபதி 63 படத்திற்கான கிளைமேக்ஸ் காட்சிகளை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு பழிவாங்கும் கதையை மையப்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிருக்கு.